ஜெயா தொலைக்காட்சி நேர்களுக்கு காலை வணக்கம் காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கும் அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது நகை தொழில் தங்கத்தோடு நமக்கு பழமொழிகள் நிறைய உண்டுங்க நம்முடைய வாழ்க்கையில் இரண்டரை கலந்தது தங்கம் அந்த தங்க நகைகள் எப்படி செய்யப்படுது தமிழகத்தில் பாரம்பரியமாக தங்க நகைகள் செய்யக்கூடிய இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோயில உள்ள வடசேரி பகுதியை தான் சொல்லணும் அதனால தான் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பாரம்பரிய நகைக்கான புவிசார் குறியீட்டை நாகர்கோயில உள்ள அந்த வடசேரியில் உள்ள தெருக்கள் வந்து பெற்றிருக்கிறது அந்த அளவுக்கு அது ஒரு கைகளால் செய்யப்படக்கூடிய ஒரு ஆபரணமாக இருந்த வரைக்கும் அது வந்து கைவினை கலைஞர்கள் கைவினை பொருட்கள் என்ற அந்தஸ்தில் அது வந்து மதிக்கப்பட்டது இந்த நகை தொழில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கன்னியாகுமரியில் உள்ள திருவிதாங்கூர் அந்த தேவஸ்தானத்துக்கு கீழே திருவிதாங்கூர் அந்த மகாராஜா அவங்களுடைய ஆளுகைக்கு கீழே இருக்கும்போது அதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் முடிந்ததாக இருந்தது எல்லா நகை செய்யக்கூடிய தொழிலில் ஈடுபட்ட அத்தனை பேருமே மன்னரோட நேரடி தொடர்புலேயே இருந்தாங்க அரச குடும்பத்துக்காக பல நகைகள் செய்து கொடுக்குற பணி வந்து அன்னைக்கு அவர்களுக்கு ஒரு பிரதான தொழிலாக அன்னைக்கு இருந்தது அந்த மன்னர்களும் தங்களுடைய முக்கியத்துவத்தை எதுக்கு கொடுத்தாங்கன்னா பக்திக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுத்தாங்க அதனால் பல திருக்கோயில்களை கட்டினாங்க அந்த திருக்கோயில்களில் உள்ள இறைவனுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தங்க காப்பு வந்து சூட்டப்பட்டது அது மட்டும் இல்லாமல் மூலவர் உற்சவருங்கிற மாதிரி உற்சவருக்கு வந்து அவருடைய செப்பு திருமேனிக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தாலேயே அணிகலன்களெல்லாம் அவங்க செஞ்சாங்க அதனால் இந்த பொற்கொள்ளர்களுடைய பணி மிகவும் உன்னதமானதாகவும் புனிதமானதாகவும் அர்ப்பணிப்பு உணர்வோடும் உள்ளதாகவும் அந்த காலத்தில் இருந்தது அப்பேற்பட்ட ஒரு நீண்ட நெறிய பாரம்பரியத்தை உண்டது நார்கோயில உள்ள இந்த வடசேரியில் உள்ள நகை தொழில் என்பது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மன்னர்களுடைய கவனம் முழுக்க பக்தியில் இருந்ததுனால அவங்க வந்து இறை பக்திக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க அந்த நகை தொழிலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க அதன் பிறகு வந்து மன்னராட்சி காலம் முடிந்து விட்டது மக்களாட்சி காலம் வந்தது அதனால கோயில்களுக்கான அந்த முக்கியத்துவம் வந்து மன்னர்கள்ட்ட படிப்படியாக குறைந்ததுனால இந்த நகை இறைவனுக்கு உண்டான திருநகைகள் செய்கிற பணியும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வந்துச்சு அதன் பிறகு எந்த மாதிரி நகைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம பயன்படுத்தக்கூடிய சராசரியான நகைகள் செய்யற வாய்ப்பு தான் அவங்களுக்கு கிடைச்சது அது மட்டும் இல்லாமல் தங்கத்தினுடைய விலை அதிகரிக்க 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 தங்கத்துக்கு மாற்றாக வெள்ளியில நகை செய்கிற சூழல்கள் ஏற்பட்டுச்சு எழுவத்தஞ்சி சதவீதம் வெள்ளி இருபத்தஞ்சி சதவீதம் தங்கம் அப்படிங்கிற மாதிரி மாறிட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு காலத்திலலாம் வந்து வைடம் வைடூரியம் கோமேதகம் பச்சை அப்புறம் வந்து முத்து பவளம் போன்ற பொருட்களையெல்லாம் வைத்து தான் அவங்க வந்து தங்க நகைகள் பலதை செஞ்சாங்க ஆனால் இப்போ அந்த கற்களோட விலையும் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக ஆனதுனால இன்றைக்கி வெறும் சாதாரண கண்ணாடி கற்களை வைத்து கொண்டு மட்டுமே தங்க நகைகள் செய்கிற சூழலுக்கு இன்னைக்கு வந்து வந்துட்டாங்க அதிலும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த தங்க நகைகள் செய்யும்போது இன்றைக்கி நம்ம வாங்கக்கூடிய எல்லா பொருட்களுமே வந்து கேடிஎம் ஹால்மார்க் நகைகளாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் நைன் ஒன் சிக்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் அந்த காலத்திலலாம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த அந்த கண்ணை பறிக்கக்கூடிய அந்த கவர்ச்சி நெருப்பு திராவகத்தில் நீந்திய பிறகுதான் தன்னை நிஜம் என்று நிரூபிக்கிறது தங்கம் இல்லையா அந்த மாதிரி யாருமே கட்டி தங்கத்தை எடுத்து யாரும் கழுத்தில் மாட்டுறதில்லை அதை கண்ணை பறிக்கக்கூடிய ஆபரணமாக மாறுகிற வரைக்கும் நம்ம வந்து பொறுமையோடு இருக்கும் அதை வந்து நெருப்பில் ஊற்றி காய்ச்சுவாங்க அச்சில் ஊற்றி அடிப்பாங்க தட்டுவாங்க அதெல்லாம் தாங்கிட்டு தான் கண்ணை பறிக்கக்கூடிய ஒரு ஆபரணமாக அது மாறுது ஆனால் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய அதிகமொழியான முறையில் புழங்கக்கூடிய நகைகள் தாலியாக இருக்கட்டும் ரொம்ப கையில் போடக்கூடிய வளையலாக இருக்கட்டும் மூக்குத்தி கம்மல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நைன் ஒன் சிக்ஸில் அவங்க பண்ண மாட்டாங்க கொஞ்சம் டச்சு கம்மியாக பண்ணுவாங்க அப்போ என்னென்னா கொஞ்சம் செம்பு அதிகமாக கலக்கறதுனால தங்கம் வந்து அவ்வளோ பார்வையாக இல்லாமல் இருக்குமே வழியே அதே நேரத்தில் நீடித்து உழைக்கும் ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து நைன் ஒன் சிக்ஸ் அந்த மாதிரி போடும்போது என்ன ஆகுதுன்னா அது எத்தனை பவுண்டில் போட்டாலும் சரி அதனுடைய வலிமை தன்மை வந்து இன்னைக்கு முதல்ல நகைகளில் குறையுது அதனால் நம்ம மீண்டும் போய் நகைக்கடையில் போய் கொடுத்து மாற்றி கொடுத்து மாற்றி நம்ம கொண்டு வர மாதிரியான சூழலை வந்து இன்றைக்கி இது வந்து ஏற்படுத்துது ஆனால் நம்முடைய பாரம்பரியமான நகை செய்யக்கூடிய முறைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க அதில் வந்து ஒரு நேர்த்தி இருப்பதை நம்ம பார்க்க முடியும் அந்த கற்கள் வந்து ஒரு உயிர் உள்ள கற்களாக இருக்கும் அந்த தொழில் செய்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கே வந்தாங்க நினைக்கலாம் வந்து நம்மகிட்ட தங்கத்தை வாங்கி நம்ம முன்னாடியே வீட்டில் வந்து உருக்குவாங்க இன்றைக்கும் நம்முடைய தமிழ் பாரம்பரியத்தில் உள்ள பல குடும்பங்கள் பல சமுதாய திருமணங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா திருமண நாளை காட்டிலும் அந்த தாலிக்கு பொண்ணு உறுக்குற அந்த சம்பவத்தை தான் திருமணத்தோட விமர்சையாக கொண்டாடுவாங்க காலைக்கு பொண்ணு ஒரு அப்புறம் சாப்பாடு போட்டு அதே கல்யாண சாப்பாடு மாதிரி பண்ணக்கூடிய விழாக்களை எல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும் அந்த அளவுக்கு நகை தயாரிக்கக்கூடிய தொழில் என்பது ஒரு காலத்தில் கைவினை தொழிலாக ஒரு கைவினை பொருளாக அது இருந்த வரைக்கும் அது மிகப்பெரிய மதிப்புக்குரியதாக அது இருந்தது அதன் பிறகு வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய அந்த இயந்திரங்களோட நம்ம கலைஞர்களால் கைவினை கலைஞர்களால் போட்டி போட முடியலை அதனுடைய மாடல் வேற நம்முடைய மாடல் வேற அந்த அளவுக்கு இயந்திரங்களுக்கு முன்னால் போட்டி போட முடியாமல் அந்த தொழில் கொஞ்சம் கொஞ்சமாக நசிந்து வந்திருக்கிறது என்றாலும் கூட இன்றைக்கும் பாரம்பரியமான நகைக்கான முக்கியத்துவம் என்பது தமிழகத்தில் மட்டுமல்ல உலக அளவிலே இருக்கத்தான் செய்கிறது மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்